You are listening to Padeepz.com. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஒரு மாடர்ன் கான்செப்ட். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வில் சி. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டீல்ஸ் வித் கிரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் ஆஃப் பயோலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன். ஒரு ஆர்கனிசத்தை பற்றிய இன்ஃபர்மேஷன், பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது, ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறது தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். என்ன இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம்னா, நியூக்ளிக் ஆசிட், ஜீன் சீக்வன்ஸ், ப்ரோட்டீன் சீக்வன்ஸ், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது தான் இது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அப்ளிகேஷன் இன் ஜீன் தெரப்பி, டயக்னாஸ்டிக்ஸ், ட்ரக் டிசைனிங், க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட், அண்ட் ஆல்சோ அனலைசிங் அண்ட் ஸ்டடிங் பயோகெமிக்கல் ப்ராசஸஸ். இது மாதிரி நிறைய ஃபீல்டில் இதோட அப்ளிகேஷன் இருக்குது. இதில் என்ன முக்கியமாக இன்வால்வ் ஆகுதுன்னா, டேட்டா அனலைசிஸ் and also creation of electronic database. எதுக்கு? ஜீனோம்ஸுக்கும் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸுக்கும் எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எப்படி இந்த பிரான்ச் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் மெண்டிலியன் பீரியட்லேருந்து இந்த ஜெனட்டிக் பிரின்சிபல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு. அதிலிருந்து என்ன ரிவீல் ஆச்சுன்னா, ஹெரிடிட்டரி பார்ட்டிகிள்ஸ் ஜீன்ஸ், அதுதான் என்ன பண்ணுது, இந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், பயோகெமிக்கல் ட்ரேட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம், அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண காரணமாக இருந்துச்சு. ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேரியஸ் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் ட்ரேட்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம். லாஸ்ட் 3 decades advancement in molecular biology, invention of computer, and also advancement in development in scientific methodologies, introduction of instrumentation at nano level, micro level instruments, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிரான்ச்சை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது. இதில் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, போவைன் இன்சுலின் 1950s, நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் டிஆர்என்ஏ வித் 77 bases 1960s, எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், இதெல்லாம் தான் ஒரிஜினல் டேட்டாபேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இன்னும் ஃபர்தராக அட்வான்ஸ்மெண்ட் நடந்து கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ், அதில் பர்டிகுலர் லாங்குவேஜஸ் கிரியேட் ஆச்சு, ரேப்பிட் சர்ச் அல்காரிதம்ஸ், பிளாஸ்ட் அப்படிங்கிறது. இதில் வந்து தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமாண்டிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இன்புட் ஃபார்மெட்ஸ். இப்படியெல்லாம் மெஷின்ஸ், மெத்தடாலஜிஸ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ், இதெல்லாம் சீக்வன்சிங் ஆஃப் ஆர்என்ஏ, ப்ரோட்டீன், இதெல்லாம் வந்து தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்கல் சயின்ஸை ஒரு பெரிய பிரான்ச் ஆஃப் பயாலஜியாக மாறுச்சு. ஸோ அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இது வந்து பயோடெக்னாலஜியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் ஒன்றா சேர்த்த ஒரு பிரான்ச். இது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டையும் சேர்த்து உருவானது. இது லிவிங் ஆர்கானிசத்தோட மேக்ரோ லெவல், மைக்ரோ லெவல் ஆர்கனைசேஷன்ஸை வந்து எம்ப்ளாய் பண்ணி அதிலிருந்து எப்படி நம்ம பெனிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸை உண்டாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இது சொல்லுது.
இப்போ இருக்க ரீசன்ட் இயர்ஸில் பயோடெக்னாலஜி இஸ் டேர்னிங் இன்டு அன் இண்டஸ்ட்ரியல் சயின்ஸ் த்ரூ ஜெனட்டிக் இன்ஜினியரிங். பயோடெக்னாலஜியே எப்படியா மாறிடுச்சு, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் சயின்ஸாகவே மாறிக்கிட்டு வருது பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் இன் த ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை வச்சு என்ன நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஜீனாக இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ளே கொண்டு போய் இன்கார்பரேட் பண்ணி அது மூலமாக நமக்கு தேவையான ப்ராடக்டை சிந்தசிஸ் பண்ண வச்சு, எப்படி அதுவும் சிந்தசிஸ் ஆனால் வித்தவுட் அஃபெக்டிங் த அதர் ஜீன்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம். மற்ற ஜீனோட ஆல்ரெடி அந்த ஆர்கானிசம் நேச்சுரலாக இருக்க ஜீனோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணாமல் அடிஷ்னலாக நமக்கு தேவையான டிசைட் ப்ராடக்டையும் அது ப்ரொடியூஸ் பண்ண வச்சுருக்கோம். இது மாதிரி தான் அந்த பயாலாஜிக்கல் சிஸ்டம் ஆர் மைக்ரோபியல் சிஸ்டம் ஆர் manipulated or made use of. You are listening to Padeepz.com.